ராஜ் சாம்ராஜ் ராஜ்ராஜ் சாம்ராஜ் ராஜ்ராஜ் சாம்ராஜ் ராஜ்ராஜ் சாம்ராஜ் ராஜ்ராஜ் சாம்ராஜ் ராஜ்ராஜ் சாம்ராஜ் இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ராஜ்மோகன் போட்டியிடுகின்றார். ஆளும் கட்சி திரு ராஜ்மோகனுக்கு தன் ஆதரவை கொடுக்கவிருக்கின்றது. 1947 நாம் வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டே விரட்டினோம். ஆனால் இன்று கொள்ளைக்காரர்களின் கையில் சிக்கிக் கொண்டோம். நாடெங்கும் கொள்ளைக்காரர்கள், அரசியல் கொள்ளைக்காரர்கள், அதிகார கொள்ளைக்காரர்கள், வியாபாரத்தில் கொள்ளைக்காரர்கள், வீதி வீதியாக சாராய கொள்ளைக்காரர்கள். ஊழல் மலிந்து விட்டது, உண்மை செத்துவிட்டது. இதற்கு நாம் மாற்றம் காண வேண்டாமா? ஏழை மக்களுக்கு நியாயம் பிறக்க, நல்லது நடக்க நான் மாத்தேக்காவின் பிரதிநிதியாக, உங்கள் ஊழியனாக இந்த தொகுதியில் நிற்கிறேன். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அநியாயத்தை ஒழிப்பேன், ஆளுங்கட்சியின் தவறுகளை அதட்டி கேட்பேன், கலப்பட வியாபாரிகளை அழிப்பேன், கள்ளச்சாராய முதலாளிகளை கூண்டோடு கைலாசம் அனுப்புவேன். சொல்லுக்கு சொல் பதில் கொடுக்க தெரியாதவனா கல்ல விட்டு அடிக்கிறாங்க, அடிக்கட்டுமே. கல் எறிஞ்சவங்க தயவு செஞ்சு மேடைக்கு வந்து என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அன்போட கூப்பிடுறேன், பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. உங்களுக்கு என்ன குறையோ அத வந்து மைக்ல தைரியமா சொல்லுங்க. 5 ஒரு தடவை இப்படித்தான் மேடைக்கு வந்து ஏழையும் கண்ணீரை துடைப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மகிட்ட ஓட்டு வாங்கி மந்திரி பதவி கிடைச்சு உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே ஊழலைத்தான் பண்றாங்க. இதுல எவனையா நாங்க நம்புறது? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஐயா நல்லா பேசினாரு, நியாயமான கேள்விதான், நான் அதை ஆதரிக்கிறேன். சின்ன பிள்ளை என்ன தம்பி? ஐயாவுக்கு செமத்தியா டிஃபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. வாங்க ஐயா, வாங்க. குறைகளை சொல்பவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விட வேண்டும். பேச மாட்டேன். ஏழை எளிய மக்களின் குரலுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன், அவர்களுக்கு எந்த தீங்கு நேர்ந்தாலும் நான் தட்டி கேட்பேன், இது உறுதி. எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு.
வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிற சத்தியவானா நம்ம ஆளு? மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும் சின்ன பிள்ளை. யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும், அதானே அரசியல்? கரெக்டா சொன்னீங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்து வருஷம் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க எந்த ஏழைய சிரிக்க விட்டானுங்க? எவ்வளவு கேட்டானா? சார் வசந்தமலை வராங்க. வசந்தமலை வர்றாங்க, எந்திரியா வாங்க 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 வாங்க. ஒரு ரவுண்டு போடுறீங்களா? அம்மா தண்ணி போடுறது இல்ல, கும்பல்ல தனியா தான் போடுவாங்க. தம்பி யாரு, புது சர்வெண்டா? நோனா, சர்வெண்ட் இல்ல, புது ஹஸ்பண்ட். சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை பத்தி என்ன விசாரணை மோகன்? இந்த தொகுதி மக்கள்லாம் உன் பக்கம் தான், நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. தேங்க்யூ மேடம். என்ன இருந்தாலும் எதிர்கட்சி தயாநிதி என்னமா பப்ளிசிட்டி பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் தொண்டர்கள்லாம் அப்படி ஒரு ஸ்பீடு சுறுசுறுப்பு. எந்த செவத்தை பாரு, அவன் பேரு தான் செவத்தை விடலாமா? அரவிந்தன் சார். என்ன அரவிந்தன்? என்ன சார் பெருசா என் உருவத்தை கட் அவுட் போடுறீங்க, போஸ்டர் அடிக்கிறீங்க, செவத்தை விட்டுட்டீங்களே, அதுல என் பேர் எழுத வேணாமா? சார் செவத்தை எல்லாம் எதிர்கட்சிக்காரவங்க கவர் பண்ணிட்டாங்க சார். கவர் பண்ணா என்ன, அதை அழிச்சிட்டு நம்ம பேர் எழுதுங்க. கலாட்டா எதுவும் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி நம்ம பக்கம் தானே, போலீஸ் வச்சு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுங்க. சார் நாமெல்லாம் அறப்போர், அகிம்சை வழியில போறவங்க. அறப்போர்னாலே போலீஸ வச்சு உதைக்கிறதாயா? போங்க ஐயா, போய் முதல்ல செவத்தை வணிங்க. டேய் என்னங்கட, ஊர்ல உள்ள எல்லா சவத்துலயும் நீங்களே எழுதுன, நாங்க எங்க போய் எழுதுறது? மரியாதையா இந்த சவத்தை எங்களுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதா? இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? அப்ப விட்டு சொத்து இல்லடா, எங்க பாட்டை விட்டு சொத்து. தலைவர் இல்லங்க, உங்களுக்கெல்லாம் நான் தொண்டே. கட்சிக்காக உங்க மகன் ரொம்ப ரத்தம் சிந்திருக்காரு. வீட்டுக்காகவும் கொஞ்சம் வேர்வையை சிந்திராதா? இந்த வயசான காலத்துல நாங்க எவ்வளவோ நிம்மதியா இருப்போம். நீங்க சொல்றது நியாயம்தான். இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு? இன்னும் நாலு நாள்ல கையில பிரிச்சிடலாம்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதும் என்னுடைய முதல் வேலை உங்க பையனுக்கு வேலை போட்டு. என்னையா ஆஸ்பத்திரி எல்லாம் சரியாத்தனமா கூட்டிட்டு வந்துட்டோம், என்ன பண்றது? அரவிந்த் கவலைப்படாத, எப்பவுமே நாம அராஜகத்தை அராஜகத்தால எதுக்க நினைக்க கூடாது, அமைதியா அஹிம்சா வழியிலத்தான் எந்த காரியத்தையும் சந்திக்கணும். நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடிக்கு வந்தாச்சு மோகன். தேர்தல் வர்றதுக்குள்ள 4-5 லட்சம் ரூபா தேவைப்படும். 4-5 லட்சம்? பின்ன உப்பு புளி விலை ஏறின மாதிரி ஓட்டு விலையும் ஏறி போச்சுப்பா. தலைக்கு 50 ரூபா வேணும்னு கண்டிஷனா கேக்குறாங்க. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? அநியாயம்னா ஏயா, நாளைக்கு நீ எம்எல்ஏ வானா 50 லட்சம் ரூபா பணம் சம்பாதிப்பியே, அப்ப எனக்கு நான் பங்கா தரப்போற? என்னது நான் கேக்கலப்பா, வாக்காளர் எல்லாம் கேக்குறாங்க. புள்ளி விவரம் எல்லாம் இப்ப மக்களுக்கும் தெரியுது. கட்சி தலைவர்கிட்ட நிதி போதலேன்னு கையேந்த வேண்டியதானே. இடைத்தேர்தல் சொல்லி எவ்வளவு பணக்காரங்கள்ட்ட அவர் 100,000,000 பணத்தை சுருட்டி இருப்பாரு, அதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் கேளப்பா. பெரிய அரசியல் கட்சினாலே அலிபாபாவும் 40 திருடர்களும் தான், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும்பா. கேக்குறதுல ஒண்ணு தப்பே இல்ல, கேக்கலன்னாதான் அரசியலுக்கே லாயக்கில்லைன்னு உத்தரவு குத்தி போடுவோம். எஸ் சி கம்மின். மாலை வணக்கம். வாங்க வாங்க சார், நாங்க சாம்ராஜன் கம்பெனில இருந்து வரோம். என் பேர் ரமேஷ், ஜெனரல் மேனேஜர். ஐ அம் பிசினஸ் மேனேஜர். என் பேர் மைக்கேல், எல்லாரும் சுருக்கமா மைக்கேல் டிசவுசான் கூப்பிடுவாங்க. எங்க பாஸ் மிஸ்டர் சாம்ராஜ், நீங்க ஜெயிக்கணுங்கிற வாழ்த்தோட இந்த 5 லட்சம் ரூபாய
உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். எஸ் நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்கானா? ஆளுங்கட்சிக்கு எனக்கு சிநேகம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எம்எல்ஏ ஆனா என்ன வச்சு எவ்வளவு சுருட்டலாம்னு கணக்கு போட்டு உங்க பாஸ் எனக்கு லஞ்சம் அனுப்பியிருக்கானா? சாருக்கு வாய கழுவ வெந்நீர் கொடுங்க. ஷட் அப். கள்ளச்சாராய கடத்தல் வியாபாரம் எல்லாம் பண்ற சமூக துரோகிங்க நிதி கொடுத்து நான் எம்எல்ஏ ஆக வேண்டிய தேவையில்லை. சாக்கட சாம்ராஜ். வெயிட் மிஸ்டர் ராஜ்மோகன், எல்லாரும் சாக்கடையில இருந்து தான் வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசன்ட்டா பேசுங்க, அனாவசியமா சீப் ஆயிடாது. ஷட் அப். கெட் அவுட். கத்தாதீங்க, வெளிய நாய்கள் ஜாக்கிரதை போர்டு போடுங்க. இன்னைக்கு அரசியல்வாதிங்க துண்டு போடுறதுக்கு காரணமே கௌரவத்துக்காக இல்ல, குடுக்கற நிதிய வாங்குறதுக்காக. ஆமா, வட்டம் நான் சின்ன துண்டு, மாவட்டம் நான் பெரிய துண்டு, எம்எல்ஏ நான் சால்வே, மந்திரி நான் போர்வே. இன்னைக்கு ஆளுங்கட்சி கஜானாவே அந்த சாம்ராஜ். அவனை போய் அலட்சியப்படுத்திட்டு ஒண்ணு. ஐயோ 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 ஐயோ. நிதி குடுக்கறவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவன் சாராயத்தை விக்கிறானா சரீரத்தை விக்கிறான் நீ ஏன் பாக்குற? குடுக்கற வாங்கிக்க வேண்டியதானே. இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு அவன் ஆதாயம் பாப்பான். கள்ளச்சாராயத்தை லாரி லாரியா கடத்த ஆரம்பிப்பான். கடத்தினா கடத்திட்டு போறான். கண்டுக்காத, கள்ளச்சாராயம் காசுறதான் இன்னைக்கு குடிசை தொழில. உங்களுக்கு முன்னால இருந்த தலைவர்கள்லாம் இப்படித்தான் சின்னவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா வாழ்ந்தாங்க. சுத்தமா வாழ்ந்த தலைவர்லாம் என்ன பெருசாயிட்டான்? கருப்பா சிலையாகி காக்கா குருவிக்கு கக்கூஸ் ஆயிட்டான். பெனாயில் ஊத்துறதுக்கு கூட ஆள் இல்ல. சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கிறிய. கட்சியினுடைய கஜானா யார் தெரியுமா? இவனை மாதிரி நாலு பெரிய மனுஷன் பிசினஸ் மேன் தான். அவன் குடுக்கற காசுலதான் காரியமே நடக்குது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாராயத்தை எதிர்க்கிறேன் பேர்ல சாம்ராஜ்யம் எதிர்க்கிறேன். தலைவரே, உணர்ச்சி வசப்படாதப்பா. நீ வேணான்னு திருப்பி அனுப்பின பணத்தை சாம்ராஜ்ய கிட்ட நான் வாங்கிட்டேன். இப்ப அந்த பணத்துல இருந்தா உனக்கு நிதி கொடுக்க போறேன். அதை நீ வாங்கிக்கவேன்னு தெரியும். ஏன்னா நீ கை நீட்டி வாங்கலையே, நான் தானே வாங்கினேன். தலைவரே, நீ கை நீட்டி வாங்கினா உன் இமேஜ் கெட்டு போயிடும். உன் இமேஜ காப்பாத்துறதுக்காக நானும் கட்சியும் கெட்ட பேர் வாங்கலாம். இல்ல போதும், நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாள்தனம். அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்கிறதுக்கு உங்க தயவு தேவையில்லை. அட மோகன், நில்லுப்பா. தலைவரே, நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன். நம்ம அடுத்த சந்திப்பு அசம்பிளில தான். தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன். சகோதரர்களே, ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்போம். ஏகபோக சாராய முதலாளிகளை ஒழிப்போம். கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது. மறியலை நடத்துங்கள். அறப்போரை தொடங்குங்கள். தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், அறப்போர் மன்னன் ராஜ்மோகன். எல்லாரும் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜிக்கு இந்த கோர்ட் 2,00,000 ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது. வழக்கு முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மக்கள் தொண்டர் ராஜ்மோகன், ஏழை பங்காளர் ராஜ்மோகன்,
மாத்தேக்க மாவீரன் ராஜ்மோகன் ராஜ்மோகன் கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் தம்பி ராஜ்மோகனே தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருப்பார். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் இந்த கண்ணியவானை புண்ணியவானை நாடே தன் வீடு, மக்களே தன் குடும்பம், அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று தியாக வாழ்வு வாழும் இந்த செம்மலைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார். ராஜ்மோகன் உத்தமர், உயர்ந்தவர், அறிவாளி, உழைப்பாளி. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை குத்துவிளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு தம்பி ராஜ்மோகனையே ஆதரியுங்கள். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மோகன், தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கூட்டத்தை பத்தியா? ஆமாண்டா ராஜா, உள்ள போனா ஏதாவது கிடைக்கும், வா போலாம். சார் சார், தியேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு சார், நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார். வேண்டாம்ப்பா. சார் சார், நான் வாங்கி தரேன் சார். இல்லப்பா, நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டோம், நீ போ. என்ன மலை சார், நீங்க இறங்குற போதே பர்ச கீழே போட்டுட்டு பாவம் இந்த சின்ன பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்களா? இந்தாங்க. இல்லீங்க, இந்த பையன் பர்ச எடுத்து நான் கண்ணால சரியா இருக்கான் பாத்துங்க சார். ஓகே தம்பி, வா. I am very sorry. அதனால என்ன சார், பரவாயில்ல, நான் வரேன். தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு, அம்மா அப்பா யாருமே இல்ல சார். அப்படியா? அப்போ என் கூட வர்றியா? என்னங்க, திருட்டு பையனை கூட கூப்பிட்டு இருக்கீங்க? பர்சு கிடைச்சிருச்சு? இல்ல, பர்சு கிடைச்சது. இவன் வேணுமா? வேணும். அநாதையாச்சே, இவன் அயோக்கிய பயிலாச்சுங்களே. அதே நேரத்துல அவன் சாமர்த்தியத்தை பாத்தியா? இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு. தன்னை யோகியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே, இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட். என்னப்பா திருட்டு பையன தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க? நம்ம கடத்தல் பிசினஸுக்கு இவன் தான் கரெக்டான பேர். வழி எப்படிப்பா சொல்றீங்க? பார்ட்னரை காட்டி கொடுக்கல, அதே சமயம் பதிக்கிற பொருளையும் காட்டி கொடுக்கல. போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணா. இந்த த்ரில்லு, இந்த தில்லு, இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை. ஏன் தம்பி, நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு, நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான், நீ ஜெயிப்பமா. நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன் வாங்க, எம்எல்ஏ ராஜ்மோகன் வாங்க, மக்கள் தேசிய கட்சி தலைவர் வாங்க, தலைவர் ராஜ்மோகன் வாங்க, மாதேக மாவீரன் வாங்க, தலைவர் ராஜ்மோகன் வாங்க, எம்எல்ஏ ராஜ்மோகன் வாங்க, மாதேக மாவீரன் வாங்க, தலைவர் ராஜ்மோகன் வாங்க, மாதேக மாவீரன். சுத்தையா, ஒரு தடவை அரத்தி எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, ரெண்டு தடவை அரத்தி எடுத்த மந்திரி ஆயிடுவாங்க, மூணு தடவை எடுத்த பிரதமர் ஆயிடுவாங்க. தம்பி, வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. மக்கள் தேசிய கட்சி தலைவர் எம்எல்ஏ ராஜ்மோகன். சின்ன பிள்ளைங்க, நான் போய் பாட்டிக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பாக்குறேன். சரிம்மா, வாயா, தட்டை கொடுத்துட்டு வாயா. தட்டு நம்மளது இல்லையா? இதுக்குதான் தட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது. ஒரு கோடி சாராய் சக்கரவர்த்தி சாம்ராஜ். சொல்லுங்க ஒளிகாண,
வேலை இல்லா திண்டாட்டு காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே. உழைக்கவா போறீங்க, உழையெடுத்தானே போறீங்க. என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு நாலு காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லு. சரி விட்டுருங்க. தம்பி எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க? அடிக்கடி எடுக்காதீங்க, ரிப்பேர் ஆயிடும். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க. மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கைய தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கணு, அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்மா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல, காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா. அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு பேசிக்குவோம். ஓ, ஜாலரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறம் வந்து தட்டுங்க. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராய தொழிக்க போறோம்னு ஒரு ஸ்டண்ட்? எல்லாரையும் பிடிச்சி ஏன் மேலே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா, டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப், குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாடா. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி, நீ அரசியல் திருட, நான் நிறுத்த திருட, தட் இஸ் தி டிஃபரன்ஸ் மா. டேய் நிற்றா, வேதாந்தத்தை கள்ளச்சாராயம் காச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி. என்ன, வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தல அதெல்லாம் தப்பா? கஜினி முகமது, கோரி முகமது, நம்ம நாட்டு கோயிலுக்கு தங்கத்தை கடத்திட்டு வெளிநாட்டுக்கு போல கடத்திட்டு போன தங்கத்தை திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரண்டா? இது தேச துரோகம் இல்ல, தேச துண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்ம மந்திரி ஆகணும். நிறுத்தா சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம், நான் உன் மேல போட்ட கேச வாபஸ் வாங்கணும். அதுக்கு தானே வாபஸ் வாங்கின சொல்றதுக்காக வரலமா கண்ணு? வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவிய வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன். தேங்க்யூ சார். எவ்வளவு பெரிய பாலிட்டிஷியன் நீங்க, எங்களை எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்களா? கமிஷனர் சார், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க உதவி தானே தேவை. தம்பி, பாலிசியே தனிதான், மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தானே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கலெக்டர் வக்கீல் இவங்க சப்போர்ட் தானே தேவை. என்ன சொல்றீங்க? You are correct. Exactly correct. Your point is I like you. I'm sorry. It's all right. Hey, எங்க மேன் கிளாஸ் காணோம்? ஜூஸ் வேந்துச்சு. கொட்டிட்டியா? குச்சிட்டேன். குட்டிச்சிட்டியா? இதோ ஒப்பிடுறேன், இதோ போட்டுறேன். கமிஷனர் சார், உங்க உதவி எனக்கு ரொம்ப தேவை. என்ன பண்ணணும் சொல்லுங்க. பொலிட்டிக்கலா எனக்கு இருக்கிற ஒரே எதிரி சாம்ராஜ் தான். சரி, அவன் சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது உங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி உள்ள தள்ளிடுறான். அதேதான் மிஸ்டர் வெங்கடாசலம். நீங்க கவலையப்படாதீங்க அண்ணே, அந்த சாம்ராஜ் ஏதாவது கேஸ்ல மாட்ட வச்சு அதிகப்படியான தண்டனை கொடுத்து உள்ள தள்ளிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க மந்திரியா வந்த உடனே உங்களை அட்வொகேட் ஜெனரல் ஆகணும், அவ்வளவுதானே? இவன் பியூன் சுவாமிநாதன், சர்க்கார் வக்கீல் கிட்ட 20 வருஷமா வேலை செய்யறான். அப்ப ரொம்ப விசுவாசமான ஆளா இருப்பான், பிரயோஜனம் இல்ல. நெக்ஸ்ட். இவர் சர்க்கார் வக்கீல் கிட்ட ரொம்ப காலமா ஜூனியரா இருக்காரு. பேரு கணபதி ராம். ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கானா? அதான் முன்னுக்கு வரல. நெக்ஸ்ட். இவங்க ராதா, வெங்கடாச்சலத்து கிட்ட 1 வருஷமா ஜூனியரா இருக்காங்க. சப்போஸ் டு பி வெரி பிரில்லியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட். இவங்களுக்கு 7 வயசு ஒரு பையன் இருக்கான், ஆனா புருஷன் இல்ல, இறந்துட்டுதான் சொல்றாங்க. இவங்க அந்தோனியார் அனாதை ஆசிரமத்துல படிச்சு வளர்ந்தவங்க. இப்ப நந்தனத்துல பெரியார் காலனில இருக்காங்க. இப்ப அவங்க எங்க பாக்கலாம்? அந்த ஆசிரமத்துக்கு இன்னைக்கு வெள்ளி விழா போல இருக்கு, அதை அட்டன் பண்ண போயிருக்காங்க. Bye.
பிடிக்கும். அப்படியா? அதையும் அநாத குழந்தைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ சீ. ராதா. மேடம். ஏ இவங்க ராதா, என் மக மாதிரி வளர்த்து வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கேன். அப்படியே, ரொம்ப சந்தோஷம். நல்லா பாடுனம்மா. தேங்க் யூ. என்னங்க? என்ன? ரெண்டு மாலை போட்டிருக்காங்க, ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க. எனக்கு தெரியும். கீப் குவைட். அநாதைகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவையை போல. இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் ஃபாதர் தேவசகாயம் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாரும் ஜோரா வந்து கை தட்டுங்க. யோ ஐயனாரே. என்னங்க மேடம்? என்ன அது? சோப்பு? அது சோப்பு இல்ல மேடம், நான் தேய்ச்சி குளிக்கிற கல்லு. எரும மாட்டுக்கு தாயா கல்லு? நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன். நீங்களும் இதையே உபயோகிங்க. சோப்பு கொண்ட மேன். என்ன மேன் ரெண்டு? ஒன்னு ஃபேஸ்க்கு, ஒன்னு வாஷ்க்கு. இது லாக்ஸ் ஸ்டார் சோப். இது யார் சோப்பு? இது இந்த டிவில டங் டக டக டண்டன் இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கும் அந்த பொண்ணோட சோப்பு இது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். போய் டெட்டால் சோப் கொண்டா. கிருமி நாசினி. யாராவது தொத்து நோய்க்காரங்களை தொட்டுட்டீங்களா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? நீ தானே அந்த அநாத கழுதைகளை தூக்கி தூக்கி கொடுத்த. அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சுகிட்டும் தலையை சொரிஞ்சுகிட்டும். சே, இந்த லட்சணத்துல அவங்களுக்கு என்ன முத்த வேற குடுக்க வச்சிட்டியே. அப்ப வாயெல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே. பாட்டிலோட கொண்டாட்டுமா? சோப்பு கொண்டாமே. இப்படி ஆப்பிளையாவ பொறுத்ததை விட இந்த சோப்பு கட்டியாவ பொறுத்திருக்கலாம். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. இத பாருப்பா, ரொம்ப ஸ்பீடா எல்லாம் ஓடக்கூடாது. அம்மா சாயந்தரம் வர லேட் ஆகும். அது வரைக்கும் ஆண்டி வீட்டுல உட்காந்து டிவி பாரு. சரிம்மா. Hello sir. Yes. My advance congratulations. Thank you. Excuse me sir. Naan pudusa duty la join pannirukra deputy commissioner Kumar. Glad to meet you. Radha unga kitta dhaan junior ah irukanga. Ha. Naanu Radhavum Antonio Ranadri asramathula onna padichu valandhavanga. Oh I see. If I can meet her. Oh dharalama Radha. Mr. Kumar. Thank you sir. Paarenga. மேடம், நான் டெப்டி கமிஷனர் குமார். ஹலோ. சாம்ராஜன்கோ லாரி கேஸ் ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா மிஸ்டர் வெங்கடாச்சலம் சொன்னாரு. அதை கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ணது நான் தான். இந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். ப்ளீஸ். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். யார கேட்டாலும் சொல்லவே மாத்தேன்றாங்க மேடம். இது திரிபுர சுந்தரி, 36 சேம்பர் ஆஃப் ஷாவலின். இல்ல இல்ல மேடம், சேம்பர் நம்பர் 36 மேடம். 36 ஆ? நீங்க இப்பயே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் டர்ன் பண்ணீங்களா? நீங்க தானே கையை கட்டி
என்னமோ சொன்னீங்க. நான்சென்ஸ், அந்த ஆள் அனாத ஆசிரமம் அண்ணன் தங்கச்சி என்னென்னமோ சொன்னானே. நீதான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஹலோ. நோ மிஸ் வெங்கடாஜலம், குமார்னு டெபுட்டி கமிஷனர் யாருமே கிடையாது. அந்த பெயர்ல புதுசா யாரும் ஜாயினும் பண்ணல. எஸ் யாரோ உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. மை காட். அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்கினேன் சார்? நீங்க தானே சார் என்ன ராதான கூப்பிட்டு அந்த ஃபைல போலி போலீஸ் ஆபீசர் ஒப்படைச்சா? அப்படி சொல்லல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ, உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேன்னா சாம்ராஜ்ய குற்றவாளி ஆக்கிற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம்? இல்ல சார், சத்தியமா இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சர்க்காரை ஏமாத்தி சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயம் காய்ச்சிற தேச துரோகிகளை நீ ரொம்ப சாமர்த்தியமா காப்பாத்தி இருக்க. கிடையாது சார், நிச்சயமா கிடையாது. யுவர் ஆனர், இந்த லஞ்சோ லட்சோ இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்த்து என்ன பழி வாங்குறாங்க? சாம்ராஜ், சாம்ராஜ், சாம்ராஜ். நீங்க தானே மிஸ்டர் சாம்ராஜ்? என்ன சார் இது? இப்பதானே மூணு தடவை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க. சரியா காதல விடல போல. மிஸ்டர் சாம்ராஜ், அந்த ஃபைல என்ன பண்ணீங்க? என்ன ஃபைல? ராதா கிட்ட வாங்குனீங்களா அந்த ஃபைல்? எந்த ராதா? விளையாடுறீங்களா மிஸ்டர் சாம்ராஜ்? விளையாடுறதுன்னு டென்னிஸ் கோர்ட்டா சார்? ஹை கோர்ட் சார். சார் சீரியஸா ஒரு கேள்வி கேளுங்க சார். ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் சாம்ராஜ், உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம். புத்திசாலித்தன வக்கீலுக்கு தான் சார் தேவை, எனக்கு இருக்கு சார். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். அப்படின பாயிண்ட்க்கே வரலையா? ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், நீங்க லஞ்சம் கொடுத்த அந்த ஃபைல வாங்கி உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. எந்த ஃபைல், என்ன லஞ்சம்? பாவம், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். நோ, மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் எ கிரேட் ஆக்டர். தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறாரு. அந்த குற்றவாளிக்கு இவர் தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லாம் சந்தேகமே கிடையாது. யுவர் ஆனர், யுவர் ஆனர், பிபி இருக்காரு, அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல், லாரி கேஸ விட்டு விட்டார். அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார். ஏன் பழைய கேஸே லாரி ஏற தப்புல பாரு நசுக்கி கொடுத்து? ஏன் போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே போய் பித்தலாட்டம் பிராத்தல் அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள்? அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல. ரோட்ல ஒரு லாரி போகப்படாதே உடனே. மிஸ்டர் சாம்ராஜ், ரொம்ப நல்லா இருக்க. பச்சை புடவை கட்டவான் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி தீதி வரான கரம் கோட்டார் அவர்களே, அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை. யாரோ ஒரு பெரிய முதலாளியாம், பாம்பே காராளாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அரசியல்வாதி என் கட்சிக்காரன் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்துருக்கா. சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்க வச்சுட்டு சாமர்த்தியத்தை பார்த்தாலோ, அதெல்லாத்தையும் என் கட்சிக்காரா வரைச்ச வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு திரிச்சுட்டு இருக்கா. கயிறு, கயிறு, கயிறு. என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர், இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு. இந்த செல்வாக்கு வச்சுட்டு இவர் தேர்தல நின்னு எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பணியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து அடித்து அடித்து. ராதா, சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு? அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? இல்ல சார், அவர் எனக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ்ய தான் லஞ்சமா கொடுத்தாரு சொல்ல சொல்லதே சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் யார்கிட்டயும் எதுவுமே வாங்கல. பிளீஸ், நான் சொல்றத நம்புங்க. பிளீஸ் சார், என்ன எதுவுமே கேட்காதீங்க. பிளீஸ், நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மி
எப்படியோ நம்ம மேல கேஸ் போட்ட ராஜ்மோகன் காலி. ரமேஷ் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ, மாண்புமிகு அகலாகிறதுக்காக அலையிற அல்ப எம்எல்ஏவா? யார் பேசுறது? ராஜ், சாம்ராஜ். ஏனாமா கண்ணு சௌகியமா? ஆமா, ஏனாமா உன் கேஸ் இப்படி ஊத்திக்கிச்சு? என்ன பக்கத்துல ஜாலா தட்டு சத்தத்தை எல்லாம் காணமே? பாக்ஸிங்ல பல ரவுண்ட் உண்டா? முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கிறேன். எத்தனை ரவுண்ட் வந்தாலும் உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறவன் நான் தான்டா. எழுதி வச்சுக்க. பழிய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க. ராதாங்கறவங்க வீடு அதுமா? இதோ இந்த ஃப்ளாட் தான். ரொம்ப தேங்க்ஸ். நோமச்சு. டேய், ஓடி போட்ட காரணமா உடனே முறைச்சு பாப்பிய. போயா. அப்படித்தானே கண்ட கண்ட பொம்பளை இங்க வீட்டுல ராத்திரில நிக்குமே, அதான் யாருன்னு பார்த்தேன். போயாண்ணா. சாம்ராஜ், சாம்ராஜ், சாம்ராஜ். வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் ரூம்ல தான். அதுக்கு முன்னால் அவனை யாருனே எனக்கு தெரியாது. உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா எழுத்து போட்டு அவமானப்படுத்திப்பீங்க. சரி சரி, நீ வாங்கின லஞ்சத்துல ஒன்னும் பங்கு கேட்கவல்ல. சாம்ராஜ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான். ஏ, உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா? வாங்கிட்டீங்களா? அவங்கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையும் எவ்வளவு வாங்கினே கேட்க சொல்லுதா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற? அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா? என்ன கொழுப்பு இருந்தா? நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கியை திருடி நீ குடிச்சிருப்பேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். உணர்ச்சியா உனக்கா? அதெல்லாம் வரலாமா? ஒரு சோஷியல் வர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்திலேயே போயிருக்கணும். மரத்து போய் தானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜானி கஞ்சி கேக்குறேன்.
உன்னை குளிப்பாட்டுறேன், உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிறேன். அவன் சொல்றான் நீ என்ன கடிக்க போறியா? நீ ஜானி நாய் வண்டியில புடிச்சு கொடுத்துருவேன், மரியாதை கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி. டேய் கடிடா, கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா, போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, மூணு சுயேட்சியா ஓடுது. தெரிக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போ வெளியே. முன்னாடியே பெரிய அரசியல்வாதி அவர்றனா இல்லையான்னு பார். சீ, அரசியல பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ் குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும், இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு புடிச்சிருவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேற்றுக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பழனி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி சார், நீங்க தான் அந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார் மைக்கேல் போன். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? மைக்கேல் கொஞ்ச மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக அலைகடலர திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். மைக்கேல், லாரி ரூட்ல நான் நெஞ்சு.
நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடக்க ஸ்டேஷனுக்கு. ஆ, நமக்கு நம்ம நான் வரேன். ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரிய வரவேற்கிறதுக்கு தடை சொல்றான். அப்படி கோல் முடிக்கிற மாதிரி அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அத்தண்ணி இல்ல காடு, 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 அத்தண்ணி இல்ல காடு. You are transferred. அத்தண்ணி இல்ல காடு, அத்தண்ணி இல்ல காடு, அத்தண்ணி இல்ல காடு.
என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முனு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோவில் கட்டி விட்டு நீ போலீஸ ஏமாத்திட்ட, இது ஒரு திறமையா? கம்முனு இருப்பா. எத்தனை மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்கள்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நான் நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸ ஏமாத்துறேன், தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட, இனிமே நான் உன்ன சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில கடுக்கு மாத்துறீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசர். தனி மனிதன் கிண்ட முடியாது. இருக்கிற ஜூனியர்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியல. மேலும் சர்க்கார் வக்கீல் வெங்கடாஜலத்தை நான் பகச்சுக்க தயாரா இல்ல. ஐ எம் வெரி சாரி. ராதா, இப்ப என்னால உனக்கு வேலை கொடுக்க முடியாது. பிளீஸ் ட்ரை எல்ஸ்வேர். கண்ணா, லேட் ஆகுதுப்பா, படுத்து தூங்கு. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர்றியா? எதுக்கு? நாளைக்கு ஃபீஸ் கட்டலன்னா கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன்னு டீச்சர் சொன்னாங்க. நான் வரேன்ப்பா, படுத்து தூங்க. கொஞ்சம் இறங்கி வா. சந்திச்சப்போ என்னால் அறிமுகப்படுத்திக்க முடியல. என் பேர் சாம்ராஜ். உள்ள வரலாமா? என்னால உங்களுக்கு வேலையும் போயிருச்சு, அவமானம் வந்துருச்சு. எந்த பாவத்தை நான் யாருக்கு செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் தெரியும். என்னால நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னோட நஷ்டம் இது. இதுல பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை சரி பண்ணிக்க. லஞ்சம் இல்ல, மனிதாயம். மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லினாலும் என் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானாகணும். நீங்க கோவப்படுவீங்க எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே ஈர இருக்கு. உங்களுக்கு வேற யாராவது உதவி தேவைனா என்னோட போன் நம்பர் 82227. நெல்லுங்க, அந்த பேக் எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ், நான் சொல்றது மத்தவங்க உதவியால பொழைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை. கேட்டோம். ஆமா, உங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கான வாடகைய கட்டியாச்சாரதா? கட்டியாச்சா? ஆமா, சாம்ராஜ் கம்பெனில இருந்து அவங்க மேனேஜர் இப்பதான் கொண்டு வந்து கட்டிட்டு போனாரு. ராதா, ஒரு ஆள் வந்தாரு, இத பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. யாரு? யாருன்னு சொல்லல. சரி, நான் வரேன். அத்தனை செயலுமே உனக்கு ஆத்திரமா தான் இருக்கும். ஆனா என் ஜென்மத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்க விரும்பல. என் வழி சாக்கடையா இருக்கலாம், ஆனா நான் சுத்தமானவன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ என்ன கூப்பிடல. அன்புடன் சாம்ராஜ். போன் நம்பர் 82227. வாங்க ராதா. உன் வரவேற்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என் கடன் எல்லாம் உன்னையார் கட்ட சொன்னது? நீ எனக்கு கார்டியனா இல்ல காட் ஃபாதரா? மனுஷன் வித் ஃபுல் ஆஃப் மனிதாபிமானம். ஷட் அப். இத பாரு, உன் தயவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இந்தா. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு.
கூலிங் சார் சாப்பிடுங்களா? அட, உன்ன தேடி இங்க வருவாளுங்களே அந்த பொண்ணுங்களுக்கு கூட என்னங்க நீங்க ஸ்மக்லர்ஸ்னா பொண்ணுங்கள்லாம் வருவாங்க ஸ்விம்மிங் பூல் விளையாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் இந்த கலர் கலரா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருமே சினிமா கேட்டுற மாதிரி அது மாதிரி நினைச்சிங்களா? நம்ம கேரக்டர் ஒரு மாதிரிங்க. தகுதி உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். அந்த குற்ற உணர்வு மனசுல இருக்கிறதுனாலதான் உதவி செய்ய வந்தேன். பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பெரிய மனுஷனா நடிக்காத. நான் உனக்காக இறங்கவும் மாட்டேன், இறங்கி வரவும் மாட்டேன். எனக்கு உதவி செய்யணும்னு கனவுல கூட நினைக்காத. நீ மீட்ட நகையெல்லாம் இதோ இருக்கு, எடுத்துக்க. குட் பை. நான் என்ன சொல்ற? தேவராஜ் போய் நிறுத்து. என்ன வெளியில எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல ராதா, எங்க வீட்டு பசங்க எல்லாம் கான்வெல்ல இருந்து வந்துட்டாங்க. ஆனா கண்ணா இன்னும் வரல. கண்ணா வரலையா? ஆமா ராதா, ரிக்ஷாக்கார இப்பதான் வந்து சொல்லிட்டு போனான். கண்ணனை ஸ்கூல் ஃபுல்லா தேடியாச்சு, அவன் இங்க இல்ல, இங்கேயும் வரல. எங்க போயிருப்பா? இப்ப நான் என்ன பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? ஹலோ, ஜானி பேசுறேன். எந்த ஜானி? எந்த என்னங்கிற கேள்வியெல்லாம் உனக்கு வேண்டாம். உன் புள்ள கண்ண என் கஸ்டடியில் தான் இருக்கான். கண்ண யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உடனே 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை, உன் புள்ளைய உயிரோட பார்த்து. 2 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஒரு பெரிய ஸ்மக்லரையே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பணத்துக்கு எங்க போவேன்னு கதை விடுறீங்க. ஹலோ சார் நானா சார்? ஆமா சார், கண்டுபிடிச்சேன் சார். இதோ பிளானே போட்டுட்டு இன்னைக்கே கண்டுபிடிச்சேன் சார். ரைட் சார், அறிவு இருக்காயா உனக்கு? என்ன சார்? ராஜாவை கண்டுபிடிச்சிருன்னு என்ன ஆச்சு? அதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மிஸ் ஆகி ராஜா போனானா, நானும் போனேன், படக்கு வந்துச்சு சார். கொஞ்சமா இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட. என்ன சார்? இந்த இடத்துல இருக்கிறது நார்த், வடக்கு இல்லை சார். நார்த்துனாலும் வடக்குனாலும் ஒண்ணுதான் சார். எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கோம், இன்னொருத்தர் சொல்லாத. சொல்லு. போயிட்டாங்க. அவன் யாரு, எங்க இருக்கான், பேரு, ஹைட், வெயிட் எல்லாத்தையும் எழுதி சார். வீட்டு அட்ரஸ் கரெக்டா? வீட்டு அட்ரஸ் எழுதி ரைட் அட்ரஸ் கொடுத்துருப்போங்க, முடிஞ்சா கண்டுபிடிக்கும். என்ன சார் அது? அதுக்குள்ள என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டுமே, இங்க நாங்களே ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். உத்தியோகமே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. ராஜாவை காணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்கோம். என்ன சார், யாரோ ராஜாவை தேடுறீங்க, என் குழந்தைய நீங்க தேடக்கூடாதா? யாரோ ராஜாவா? ராஜா யார் தெரியுமா? மினிஸ்டர் ஊட்டு நாயம்மா. எல்லா நாய போல இத கேர்லெஸ்ஸா விட முடியாதுமா. சின்சியரா சீரியஸா தேடி ஆகணும். உங்க குழந்தையும் சின்சியரா சீரியஸா தேடுவோம். ஆனா இந்த கேஸ விட பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தா கொண்டா, இத விட்டுறோம், அதுக்கு வந்துடும். இந்த பாருங்க. என்ன தம்பி? நான் டெல்லி போயிட்டு வர்றதுக்குள்ள புதுசா எதுவும் கோஷ்டி ஆரம்பிச்சிடாதீங்க. வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். கதவை சாத்திக்கிங்க, அண்ணாடி ஏத்திங்க, போயிட்டு வாங்க தம்பி. வெச்சியோட வரவங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க. மெல்லமா, என்ன விஷயம்? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? என் குழந்தைய யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா கொலை செஞ்சிருவேன் பயமுறுத்துறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணு. அப்படி சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் ஆனாலும் அவங்க என் குழந்தைய கொண்டுடுவாங்க.
போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன்ல. சொல்லி பார்த்தங்க, ஆனா எதுவுமே நடக்கல. நீங்க வந்து சொன்னீங்கன்னா. இந்த பாரு, இப்ப ஒரு முக்கியமான வேலையை அர்ஜென்ட்டா நான் டெல்லி போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உன் குழந்தைய தெரிக்கிறதுக்கு என்னால முடியாது. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு டெல்லி தான் முக்கியம், உன் குழந்தை முக்கியம் இல்ல. இன்ஸ்பெக்டர் சாம்ராஜ் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். ராதாவா? என்னங்க ராதா? உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும், கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? ஒரே மாதிரி தப்பு செய்யறது இல்ல. ஒரு ஜாரி பிக் பாக்கெட் அடிக்கிற ஒரு ஜாரி, அது மாதிரி இந்த புள்ள பிடிக்கிறான் பாருங்க, அது ஒரு தனி லிஸ்ட். ஆனா லோக்கல் இந்த மாதிரி எத்தனை ரவுடிங் இருக்காங்களோ அத்தனை பேர் ஜாதகம் நம்ம பாக்கெட்ல. என்ன அதாவது ஒரு ஒரு சின்ன ஹிண்ட், அது கிடைச்சதுன்னா அவன் பேட்டை என்னன்னு தெரிஞ்சது நெத்தியடி. கண்டிப்பா அது ஒரு லோக்கல் கால் தான், ஆனா எனக்கு அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அப்படியா? ரமேஷ், மைக்கேல், எனக்கு திருவான்மியூர்ல தீ விபத்து நடந்திருக்கு. அவன் போன் பண்ணப்போ ஃபயர் இன்ஜின் அவனை கிராஸ் பண்ணிருக்கு. அந்த நேரத்தை கணக்கு பண்ணி பார்க்குறப்போ அவன் இந்த இடத்துல இருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அங்கே வெறும் சேரி தானே இருக்கு, டெலிஃபோன் எப்படி?
அந்த இடத்துல ரவுடிங் எல்லாம் கேம்ப் பண்ற இடம் இது ரமேஷ். சீசைட் ஹோட்டல். சொல்லு யாருன்னு சார் வந்து சொல்ல மாட்டேன் சார் அது வந்து இங்க ஒரு கேப் டான்சர் இருக்கா சார் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சார் ஓ கேப் டான்சரா ஆமா சார் ரூம் நம்பர் 69 யாரு நான்தான் யாரு ஐயோ மச்சான் 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துருக்கிறேன் கதோ தரமா சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ஒரிஜினல் மச்சா அக்மார்க் பிராண்ட் புள்ள புடிக்கிற ஃப்ராட் எங்கடி தெரியாது சத்தியமா தெரியாது சத்தியமா தெரியாது சகோதரி மன்னிச்சுக்குமா அவசரப்பட்டு இந்த இடத்துல எல்லாம் தொட்ட ஐயோ தெரியாத நம்ம பாட்டுக்கிறான போய் சொல்றியா போய் தேரா சுத்தமான இரும்புனால் செய்யப்பட்ட ஒரிஜினல் கத்தி இல்ல மைக் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் தங்கச்சி நீ என்ன நினைக்கிற சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் என்னோட சொந்த பிரச்சனை மாதிரி இதை நானே முடிச்சுக்கிறேன் தேவைப்பட்ட சிக்னல் கொடுங்க ஜிகு ஜாம் ஜிகு ஜாம் ஜிகு ஜாம் ஜிகு ஜாம்
கொஞ்சிருக்கு பாக்கெட்ல ஏதோ ஒருத்தர் மாதிரி இருக்கு, என்னன்னு பாப்போம். ரிவால்வர். பத்திரிகாரெல்லாம் கிழி கிழி கிழிச்சிருக்கிறான். ஆணவம் பிடிச்ச எம்எல்ஏவின் அட்டகாசம், அனாதை பெண்ணுக்கு உதவி செய்ய மறுப்பு, இதெல்லாம் என்ன? ஆளுங்கட்சி சப்போர்ட்ல ஜெயிச்சிட்டு தாய் குலத்தை நீ கேவலப்படுத்தினா உன்னை சப்போர்ட் பண்ண எங்களுக்கு எல்லாம் கட்டமே இல்லையா? தாய் குலத்தை பத்தியும் பேசுறீங்க, சாராயக்காரனுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க, கடை கடையா திறந்து வச்சு கொள்ளையே அடிக்கிறீங்க. தலைவரே, இவர் போக்கு சரியில்லை, நான் வர்றேன். இந்த சேர்வ பாரியா மோகன், நீ யாருகிட்ட மோதிரன் தெரியாம மோதிர, இப்படியே போன நான் மேலிடத்துல சொல்லி உன்ன. இந்த பூச்சி எல்லாம் காட்டாதீங்க, உங்களோட மேலிடம் எனக்கு இப்ப ரொம்ப பழக்கம். அந்த பொண்ணை விரட்டினேன்னா அது என் பர்சனல் மேட்டர். பத்திரிக்கையில என்ன மட்டுமா எழுதுறான், எல்லார பத்தியும் தான் எழுதுறான். பத்திரிக்கையில பேர் வந்தாதான் சார் பெரிய மனுஷன். நீங்க சும்மா இருங்க, என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். இந்த மோகன், பத்திரிக்கை வரைக்கும் சப்போர்ட் தேடுறியா? நான் தேடல, அவங்களா எழுதுனா அது என் தப்பா? இந்த பாரு, நான் அரசியல்ல முன்னுக்கு வரத நீயோ இல்ல அந்த குழந்தைய காப்பாத்தன சாம்ராஜ் அவனோ தடுத்துட முடியாது. ஞாபகம் வச்சுக்க, சாம்ராஜுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவரையே இதுல இழுக்கிறீங்க. ஓஹோ, அவருன்னு சொல்ற அளவுக்கு அவன் அவ்வளவு முக்கியமாயிட்டானா? பின்ன பிள்ளை காணோம்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னப்போ பிள்ளை பெருசு இல்ல, டெல்லி தான் பெருசு, நீங்க போகல. அந்த நேரத்துல ஒரு தாயோட வேதனையை தீர்த்து வச்சது யாரு? கண்ணியமா நடந்துகிட்டு தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு கூட கவலைப்படாம என் குழந்தைய என்கிட்டயே திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது யாரு? அந்த கள்ளச்சாராயத்துக்கு இருக்கிற இதயம் இந்த கதர் சட்டைக்கு இல்லையே. என்ன பேசுற, ஒரு கடத்தல்கார பயல. இருக்கட்டுமே, நீங்க மட்டும் என்ன யோகியம்? நீங்க குடிக்கல, லஞ்சம் வாங்கல, நம்பறவங்களை கால வாரி விடல, இதெல்லாம் விட கடத்தல் எவ்வளவோ மேல். ஒரு கடத்தல்காரன் தான் கண்ணியமான மனுஷனா நடந்துகிட்டான், இதுல அவரை பாராட்டுறதுல தப்பு என்ன இருக்கு? ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டு மக்களை மறக்கிற மாதிரி நீங்களும் உங்க உறவு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அரசியல் மாதிரி ஆக்கிட்டீங்க. இப்போ நான் என்னையும் கொடுத்து ஒரு பிள்ளையையும் பெற்றுக்கிட்டு அவனுக்கு தகப்ப யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அராதையா வாழ்ந்துகிட்டு இருக்க. அம்மா, அன்னைக்கு திட்டினாரே அண்ணங்கள் தானே இவரு? கியூ கண்ணா, இவர் அங்கிள் இல்ல, பெரிய எம்எல்ஏ. வாழ்க்கையில நடந்த ஜோக்குப்பா? ஜோக்குனா நீ சிரிக்கணுமே, ஏன் சிரிக்கல? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்துல சிரிச்சிட்டேப்பா. வாங்க, இப்பெல்லாம் கரண்ட் எதுக்கு வந்துடுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன? ஐயோ, மழை வருதா?
நீ என்ன சொல்ற? நீ சம்மதிச்சின்னா நாம உடனே போய் டாக்டர் பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தை வேணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம், இதனால என் எதிர்காலமே பாதிக்கும்னா அதுக்கு நீ சம்மதிப்பியா? கருவை கலைச்சிடலாம், என்ன சொல்ற? இன்னைக்கு உங்க எதிர்காலத்துக்காக குழந்தைய அழிக்க சொல்றீங்க, நாளைக்கு நாளைக்கு என்னையே அழிச்சிடலாம்னு நினைச்சா உங்க அரசியல் என்ன பலியா கேக்குது? என்னமோ அழுக்க துடைக்கிற மாதிரி குழந்தைய அழிச்சிடலாம்னு சொல்றீங்களே, அது உங்க உயிர் இல்ல, நம்ம அன்பு அடையாளம் இல்ல, நம்ம காதலுக்கு சாட்சி இல்ல. மோகன் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மான்னு நம்மள நம்பிக்கையோட கூப்பிட போற பிள்ளை இல்ல. தவறு மேட பிரசங்க எனக்கும் தெரியும், என் பேச்ச மதிச்சு குழந்தை அழிக்கிறதா இருந்தா என் கூட வா. இல்ல இல்லன்னா என்ன மதிக்காதவளை என் மனைவியா மதிக்கணும் தயாரா? அவசரமா வர சொன்னீங்களா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நான் உதவி செய்யலன்னு எதிர்கட்சி பத்திரிகையில எல்லாம் எழுத வச்சு பொதுமக்கள்கிட்ட என் பேரை ரொம்ப கெடுத்து வச்சுட்டா அந்த சாம்ராஜ்யம். இதனால ஆளுங்கட்சி காரங்களுக்கு எல்லாம் என் மேல ரொம்ப ஆத்திரம். இந்த வாரு ஓ இளைஞரணி, இப்ப உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். பிரச்சனையே இல்லாம எந்த போராட்டத்தை சார் ஆரம்பிக்கிறது? பிரச்சனைய நான் தர்றேன், சாராய கடை பிராந்தி கடை மறியல். சார் ஆளுங்கட்சி லைசன்ஸ் கொடுத்துதானே அத்தனை இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க, எப்படி சார் மறியல் நடத்துறது? ஆளுங்கட்சியே எதிர்த்திருப்பா, தப்பே இல்ல. இப்ப அங்க ஒரு கோஷ்டி பூசல் நடந்து இடைவெளி விழுந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானப்பா? சரியா சொன்னீங்கம்மா, போராட்டத்தை நீ நடத்து, போலீஸ் வந்து ஆளுங்கட்சி அடக்குனா ஆளுங்கட்சியின் அராஜகம் ஒழிக ஒழிக அப்படின்னு கோஷம் போடு, தப்பே இல்ல. இந்த வார அரவிந்த், இது என் மானத்துக்காக நடத்துற போராட்டம் மட்டுமில்ல, என்னுடைய சுய லாபத்துக்காகவும் தான். சின்ன பிள்ளை அரவிந்த் கையில செலவுக்கு 10,000 பணம் கொடுங்க. சரி கொடுக்குறேன் தம்பி. சார் அரசியல்ங்கிற பேர்ல நான் பண்ற ரவுடித்தனம் எனக்கே அழுத்து போச்சு, அவமானமா இருக்கு சார். யாருடைய பதவி லாபத்துக்காகவோ நாங்க படிச்ச படிப்பையும் மறந்து வேலை கிடைக்காதனால வெட்டித்தனமா இப்படி அடிதடி சண்டைன்னு வீட்டுக்கு பிள்ளையா நடக்காம கேடியா ரவுடியா அடியாளா ரொம்ப கேவலமா இருக்கு சார். நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இன்னைய சில கேடிக தான் நாளைக்கு மந்திரிங்க. மந்திரி ஆகிறத விட மனுஷனாவே வாழ்ந்துடுறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார். ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு, நாளைக்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், முதல்ல இந்த வேலையை கவனிப்பா. தேங்க் யூ சார், அமக்களமா வெற்றிகரமா போராட்டத்தை நடத்திடுறேன். நடத்து நடத்து. கெடுக்காதே 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 கெடுக்காதே. Ah!
பார்த்த எல்லா கடையுமே நம்ம கடையில் அடிச்சு நோக்கிருக்காங்க. போர்டு கூட விட்டு வைக்கலையா? நம்ம அமைதியாக போகிறான்னு பார்த்தா கூட ராஜ்குமார் விட மாட்டான் போல. இதை செஞ்சது அந்த பிளாக் அவுட் அரவிந்தன் அவன் குரூப்பும் தான். அது பிரச்சனை எப்படி வருதுன்னா, தலைவன் உத்தரவு போடுறான், தொண்டை செய்கிறான். தொண்டனை சொருகிட்டு எப்படி இருக்கும்? அம்சமாக இருக்கும் ரமேஷ். அந்த தொண்டனை சொருகிறான். வெளியில வரக்கூடாது. குற்றவாளியோட போட்டோ எந்த பத்திரிகையில வரக்கூடாது. ஓகே சார். பிரஸ்ட் பீப்பிள் யாரா இருந்தாலும் துரத்திடுறேன் சார். எனக்கு போங்களா சீக்கிரம். அவங்க முகமுடைய காட்டு. சாட்சியானே பெத்தவா அவ பையனைத்தான் கேட்பாளே தவிர பைசா வாங்க மாட்டான். இனிமே இந்த கேஸ் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா, நான் சாம்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். ராதா, நான் ஒரு ஆபத்துல இருக்கேன், நீங்க நான் காப்பாத்து. நிச்சயமா சார், உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்க. தேங்க்யூ ராதா. நான் இப்ப வரேன். இந்த கேஸ்ல இருந்து உங்க ரமேஷ் தப்பிக்கணும்னா ஐடென்டிஃபிகேஷன் பெரேட் நடக்க கூடாது. ஐ மீன், பல குற்றவாளிகளுக்கு நடுவுல உங்க ரமேஷையும் நிக்க வச்சு பார்த்த சாட்சிங்க இவர் தான் குற்றவாளி அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடாது. அப்படியே அது நடந்தாலும் எப்படியாவது நாம அதை உடைக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. ரமேஷோட போட்டோஸ் ஏதாவது இருக்கா? போட்டோவா? ஆமா, பாஸ்போர்ட் சைஸ், ஃபுல் சைஸ் எதா இருந்தாலும் 4-5 போட்டோஸ் கண்டிப்பா வேணும். எப்போ வேணும்? உடனே. 1 மணி நேரத்துக்குள்ள. நாளை பேப்பர் பிரிண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த போட்டோஸ் எல்லாம் பத்திரிகை ஆபீஸ்க்கு போகணும். Your Honor, குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் கட்சிக்காரர் ரமேஷ் தான் அரவிந்தனை கொலை செய்தார் என்று நேரில் பார்த்த சாட்சிகளான அரவிந்தனின் பெற்றோர்கள் கூறலாம். அதையே ஐவிட்னஸ் ஆக போலீசார் ஆதாரம் காட்டலாம். ஆனால் அவர்கள் நேரில் பார்த்தது என் கட்சிக்காரர் ரமேஷே அல்ல. அது மட்டுமல்ல யுவர் ஆனர், இதோ
இன்று காலை வெளிவந்த எல்லா பத்திரிகைகளிலும் அரவிந்தன் படுகொலை, குற்றவாளி பிடிபட்டான் என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை குற்றவாளி என்று குறிப்பிட்டு போட்டிருக்கிறார்களே, அது எப்படி? பத்திரிகைக்காரர்கள் என் கட்சிக்காரர் கொலை செய்ததை நேரில் பார்த்தார்களா? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். பத்திரிகைக்காரர்கள் ஒரு அனுமானமாக போட்டிருக்கிறார்களே தவிர கொலையை பார்த்ததா என்ற செய்தியை வெளியிடவில்லை. அனுமானமாக நினைத்தால் செய்தியைத்தான் வெளியிடலாமே தவிர எப்படி இவர்தான் குற்றவாளி என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை வெளியிடலாம்? அப்படி உருவத்தை வெளியிட்டால் இவர்தான் குற்றவாளி என்று ஊர்ஜிதமாகி விடாதா? அதனால் தான் நான் சொல்கிறேன், ஐடென்டிபிகேஷன் பேரடில் இருந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே அரவிந்தனின் பெற்றோர்கள் இந்த பேப்பரை பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு ரமேஷ் தான் குற்றவாளி என்று உடனே சுட்டிக்காட்டிவிட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பேப்பரை பார்க்கும் யாருமே என் கட்சிக்காரர் தான் கொலையாளி என்று தவறாக நிச்சயம் செய்து விட மாட்டார்களா? I object this, Your Honor. Objection overruled. கொலை செய்தியை பத்திரிகையாளர்கள் வெளியிடலாமே தவிர சந்தேகப்படும்படி குற்றவாளியை போட்டோ மூலம் விளம்பரப்படுத்துவது நியாயமாகாது. இந்த விஷயத்தில் போலீசார் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி, அதிகார வர்க்கம் செய்யும் கெடுபிடி, எப்படியாவது என் கட்சிக்காரரை கொலையாளி ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போலீசையும் பத்திரிகையையும் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். I object this, Your Honor. எந்த அரசியல்வாதிக்கும் இதில் சம்பந்தம் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Objection, Your Honor. Objection. Sustained. Your Honor, இது கட்டாயம் அரசியல் பின்னணிதான். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள பதவி ஆசை, அதிகார வெறி, இவைகள் தான் நடந்து போன அரவிந்தன் கொலைக்கே மூல காரணம். கொலை செய்யப்பட்ட அரவிந்தனே ஒரு அரசியல்வாதியின் கையால் தான் கருவிதான். இந்த வழக்கில் இன்னும் ஆழமாக போனால் அரசியல்வாதிகளால் படித்த இளைஞர்கள் எப்படி பலியாடுகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாகவும் திட்டவட்டமாகவும் என்னால் கூற முடியும். யுவர் ஆனர், ஒரு பாவமும் மரியாதை என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலை நடந்த நேரத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பதுதான் உண்மை. படுகாயமடைந்த ரமேஷ் போலீஸ் கஸ்டடியில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். எனவே கணம் கோற்றார் அவர்கள், தயவு செய்து ரமேஷை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றவாளி என்று கருதப்படும் ரமேஷுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் அளிக்கிறது. சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம். வெல் டன் ராதா, நேத்தி அடி, கங்கிராஜுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். நம்ம பேர் வக்கீலுங்கிற நினைப்புல கருப்பு கோட்டு போடுறாங்களோ ஒழிய அறிவு சுத்தா. என்ன மைக்க? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த கேஸ் ஆர்கியூ பண்றது ஒண்ணுதான், பண்ணாதது ஒண்ணுதான் அன்னைக்கு சொன்னீங்களே மிஸ்டர் சாரி. ஐ அம் சாரி. ராதா ஜெயிச்சு கட்டிட்டாங்க பாத்தீங்களா? என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இனிமே நமக்கு ராதா தான் அட்வொகேட். நம்ம கேஸ்ல அவங்க தான் டீல் பண்ண போறாங்க சார். நான் மாட்டேன் மட்டும் சொல்லிடுங்க. மிஸ்டர் சாரி, இன்னைக்கு ராதா குதவியா இருக்க. ஐ ஜாலி. நானா? ஓகே சார். ராதா, உங்களுக்காக நான் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்க அவசியம் கலந்துங்க.
அதை மட்டும்தான் மறந்து விட்டோம். அந்த பாசம் அங்கு கூட சரவாசம் தானடா. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊக்கணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேச தலையெழுத்து எந்த மொழியடா, தப்பி செல்ல என்ன வழியடா. என்னை வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியல. ஒரு கடனை தீக்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் வாதாடினேன். உங்க மக அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு. பெரியவங்க நீங்க தான், என்ன மன்னிக்கணும். வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறியே, அது ஒன்னே போறோம்மா. கோர்ட்ல நீ சொன்னியே, அது அத்தனை வாஸ்தவம் தாம்மா. அரசியல் தான் என் குழந்தைய கொண்டுச்சு, ஒழி அடுத்தவன் குழந்தைய கொல்லலம்மா. அம்மா ஒண்ணுமே சொல்லலையே. சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்ட, அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா. நான் புறப்படுறேங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சு என்கிட்ட கேட்கலாம். உங்க பிள்ளை இல்லைனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம். உடம்பும் தளர்ந்து போச்சு. வர வர இந்த அநாத பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கவும் முடியல. முன்ன மாதிரி ஓடி ஆடி நிதி சேர்க்கவும் முடியல. நிதிக்காக நீங்கே ஃபாதர் அலையறீங்க. வக்கீல் தொழில இப்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இந்தங்க ஃபாதர், லட்ச ரூபாய்க்கு எழுதிருக்கேன். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க ஃபாதர், வாங்கிக்கங்க. ஏம்மா, இப்போ நீ கொடுக்குறிய இந்த பணம், இது நியாயமா சம்பாதிச்சுதா இருந்தா, உண்மையும் உழைப்பும் இதுல இருக்குமானா? கட்டாயமா இதை நான் வாங்கிக்கிறேன்மா, கொடு. நியாயமான பணமானு ஃபாதர் என்னை கேட்ட உடனே என் நெஞ்சில் ஒரு முழு குத்துச்சு. அந்த பணம் நியாயமானது தான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? திருடம் கூட தான் திருப்பதி உண்டியில் பணத்தை போடுறான். கடவுள் அதை ஏற்றுக்குமா? என் ஃபாதர் அதை ஏற்றுக்கலை.
யாருடைய வஞ்சத்துக்காகவோ பாவம் அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான். நான் செத்தவனுக்காக வாதாடல, அநியாயமா அவனுக்கு கொலை செஞ்சவனுக்காக வாதாடல. நான் நீதியை மட்டும் ஏமாத்தல, கடவுளையே ஏமாத்திட்டேன். உங்க தவறான கேஸுக்கெல்லாம் வாதாடி உங்க வக்கீலா வாழறத விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுது. நீங்க அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லைங்கிறதா? எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்ன ஒரு பாவின்னு சொல்றீங்க. என்ன பண்றது, ஒரு குடிகார பொண்ணுக்கு மகனா போறேன் தொலைச்சிட்டேன், அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக பிக் பாயிண்ட் அடிக்க வச்சிட்டான். அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு. அப்பன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஃபாதருக்கு அப்புறம் ஒரு காட் ஃபாதர். என் மேல நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா. குடும்பத்துக்காக திருடுனா திருந்திடலாம், கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது. நம்ம தலையெழுத்து இப்ப நான் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாயிட்டேன். வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால் வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு. இப்ப அந்த வாழ்க்கையை எனக்கு பெருத்து போச்சு. தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கி எறிய நான் தயாராயிட்டேன். ராதா, நான் திருந்தி வாழணும்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுனால தான் முடியும். அதுவும் அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகிற வரைக்கும் எனக்கு ஆதரவை கூடவே இருந்துட்டா. சத்தியமா அந்த பொண்ணு உன்னை தவிர வேற யாராவது இருக்க முடியாது ராதா. ப்ளீஸ் மாட்டன் மட்டும் சொல்லாத ராதா. இதை நீங்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்டிருந்தா அவ சம்மதிச்சிருப்பா, ஆனா ஒரு தாய் கிட்ட கேக்குறீங்களே. சாரி. ஹலோ, நான் வசந்தமாலா பேசுறேன். நான் முதல்வர் பேசுறேன். முதல்வருங்களா? ஆமா. பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்னங்க? நான் உன்னை பார்க்கணும், நேர்ல வர்றேன். நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா? ஐயோ, நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும். எப்போ வர போறீங்க? இதோ இப்பவே, இன்னும் 5 நிமிடத்தில். வாங்க வாங்க வாங்க. லட்சுமி லட்சுமி, இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல்வர் வர போறாரு. நீ போய் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, கார் வந்துருச்சு கார் வந்துருச்சு. லட்சுமி லட்சுமி. நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே. நீயா முதல்வரா? நானே தான் முதல்வரே தான், நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர். இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள், தெலுங்கில் பிரின்சிபாலு என்று சொல்லுவார்கள், இன்னும் பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள். அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். உனக்கான ஆர்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ? போமேன் வெளியே. என்னையா போ என்று சொல்லுகின்றாய்? என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான். நான் சொல்லுகிறேன், மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றாய் நீ. அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது, அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டால் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன். சோடா இருக்கா? உன் முகரக்கட்டுக்கு சோடா போட. அடுத்த மாதிரியில் சோடா குடித்து விட்டு உன்னை பற்றி பேசிக் கொள்கிறேன். கஸ்மாலாம். யாரும் நகரக்கூடாது. இன்கம் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் ரேடுக்காக வந்திருக்கும். வெல்ஜ் மேனேஜர். I am the office manager. I see. உங்க அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. Where's your boss? Sorry sir, இன்னைக்கு அவர் வரல. சார், நம்ம ஆபீஸ்ல ரைட் நடக்கு. ராஜமோகன் வேலையை காட்டிட்டான்.
மைக்கேல், நம்ம கை வச்சிருக்கிற பணத்தை ஒரு சூட்கேஸில் போட்டு கொண்டு வா. ஹலோ சாமராஜ், வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் என்ன சாமராஜ்? வெடிகுண்டு நினைச்சு பயந்துட்டீங்களா டிஎம்ஆர்? சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கெல்லாம் சேஃப்டி தரணும்னு வந்துட்டு போனவங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரேன், அதுக்கு இது கேரண்டி. பெட்டி நிறைய 100 ரூபா நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன், குத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 1,40,22,500 ரூபா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? 20 வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி
நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க 20 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க எல்லாம் ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும், மன்னிக்கணும், ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா? என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் இதை சொல்லவே இல்லை. இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கட்சி உடைக்காதீங்க, ஆட்சி கவுக்காதீங்க, அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது. என்ன சொல்றீங்க ராமராஜ்? உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் அவரை சந்திக்காம நீங்க பாத்துக்கணும். அதை ஏங்கிட்டு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வாக்குறுதி நிலைக்கும் இல்ல. சத்தியமா சார், நான் மாற மாட்டேன். விலைக்கு வாங்கிட்டாங்கிற உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கொன்னுடுவன் கொண்டு வைக்கிறேன் பிள்ளை இல்லண்ணா. மிஸ்டர் சாரி, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்க. ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது, எல்லா இடமும் ஆடுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுனா நான் பார்க்க முடியாதுடா. என்கிட்ட வந்துட்டீங்க அப்புறம் என்ன பயம்? மிஸ்டர் சாரி, என் காலை வாரி விட்ட எம்எல்ஏக்கள அந்த சாம்ராஜ் எங்க பதிக்க வச்சிருக்காங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான என்ன? அங்க யாரும் இல்ல. இந்த சாம்ராஜ் உட்காந்துக்கிட்ட சாம்ராஜ் யாரையும் பதுக்க வைக்கலன்னா நம்ம எம்எல்ஏ டீம் மேல இருக்கானே, நம்மட விட மத்த எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாலியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்களை அவார்டுக்கு கொடுத்துட்டு தேசத்தையும் சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான். சுகத்தை சத்தையில புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடுவேன் பயந்தான். ஆமாண்ட நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு போட்டோ எடுத்துட்டேன். உங்க யோகியதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன ஆகுது? கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க. நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க, புரியுதா? ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துறோம், எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா எம்எல்ஏ மோகன் கிட்ட கழித்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்திட்டு போயிட்டான். எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல சார். பாலாகாட் சாரி கூட இருந்த குடி பறிச்சிட்டான், எதிரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். வி ஆர் இன் எ பிக் ஃபிக்ஸ் நவ பாஸ். நம்ம தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, இப்ப நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? டில் இருக்குப்பா, செம்ம டில். கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா? இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷனாக்கி இருக்கு. இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்கா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு போலி அரசியல் வாரி இந்த நாட்டை ஆள கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன். மைக்கேல், நன்றி கட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டிகே சாரி உயிரோடு இருக்கணும் கூடாது, குத்திட்டு. மிஸ்டர் சாரி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியல. விட்டுருக்கண்ணா, தெரியலன்னா விட்டுருக்கண்ணா, எனக்கு அதுவா விசாரம்? நான் செத்துட்டு இருக்கேண்ணா. இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜ்க்கு தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியபாமனுக்கு தெரியும். அந்த வே இப்ப வந்துட்டே இருக்கு. எருமை எருமை மேல எவன் உட்கார்ந்து இருக்கான்? நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா. எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கே விட்டுட்டேன். நாளை கால பிளைட்ல உங்களை ஏத்துறேன். அண்ணா மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன், நீங்களே மேல அனுப்புறேன். நீங்க டெல்லிக்கு போறீங்க? டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அங்க நல்ல பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் வேண்டாம்டா, நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒட்டியாவே இருந்துக்கிறேன். வர வாரம் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றம்னா கொஞ்சம் விடாவறியா சொல்றது? நான் மந்திரி ஆக போறேன். அப்படியா? நீங்க ஆறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சி அப்படியும் இல்ல. நான் என்ன ஆக போறேன் அதை சொல்லுங்க. நான் மந்திரியானு செய்யற முதல் வேலை அந்த சாம்ராஜ்ய குரூப்பையும் தூக்கி உள்ள போடுறதா. ஜெயிலுக்குள்ள போட்டு போறா? அப்பாட, எந்த நிமிஷமும் இத வராண்டா இத வராண்டா நான் வராண்டாவே பாக்காம இருந்துட்டு இருந்தேன். இனிமே தைரியமா ஒரு ஆத்திரம். இந்தாங்க பிளைட் டிக்கெட், பணம். டெல்லிக்கா? படமா? ஆஹா, போதும். எவ்வளவு இருந்தாலும் போதும். ரூம் சர்வீஸ் 107க்கு 2 பெக் விஸ்கி கொண்டா. ஏன் பெக்கா சாப்பிட மாட்டீங்களா? யார் யார் பெக்கில சாப்பிட மாட்டாருன்னா, ஜக்கில தான் சாப்பிடுவார். ஒரு பாட்டில் விஸ்கி கொண்டாங்க. செத்த சுத்தம், போதும். விஸ்கி உள்ள போன உடனே
பயமெல்லாம் போயிடும். நல்லா நிம்மதியா தூங்க. ஓகே, குட் நைட். ரொம்ப சந்தோஷம். வாயண்டா, பெரிய ஹோட்டல்ல தங்கினாலே இப்படித்தான். பரமார பசங்க ஒருத்தரும் கரெக்ட் டைத்துக்கே வரமாட்டாருங்க. ஏண்டா முண்டா, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே, சோடாவை திறக்கிறதுக்கு ஓப்பனர் இங்க. என்னது கத்தி? தலைவரே, கூட்டணி அமைச்ச உடனே துணை முதலமைச்சர் நீங்க தான். எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒட்டுவாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட தான் இருக்கிறோம். எங்களை மறந்துடாதீங்க. எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன். நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ, ஏதோ ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், சாம்ராஜ் இன்னும் அரஸ்ட் ஆகல. இப்ப இருக்க நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம். பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், நான் என் கார்லயே வர்றேன். தம்பி, எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே. ஏன்னு நீங்களும் பயப்படுறீங்களா? பாதுகாப்பு பலமா இருக்கும் போது ஏன் பயப்படணும்? அதானே, நேரமாச்சு, கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் புறப்படுங்க. பண்ணிடுவேன்.
என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, மைக்கேலும் ரமேஷும் எங்க? கச்சிதமா முடிச்சிடுறேன்.
நீ மனுஷனும் இல்ல, எனக்கு புருஷனும் இல்ல.